இறுதி நிகழ்ச்சி. தயவு செஞ்சு எல்லாரும் இருக்கவும், கிளம்புறவங்களாம் கிளம்ப வேணாம், பார்த்துட்டு போங்க. அங்கே கெப்டேரியால நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு உடனே டீ காஃபி அங்கே ரெடியாக இருக்குது, தயாராக இருக்குது. டீ காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு போகலாம். டீ மட்டும்தாங்க, காஃபி இல்லை. Yeah.
வேணும்னா சொல்லுங்க, வேணும் வாங்கிக்கலாம். அவங்க நல்லா பண்ணாங்க, அருமையாக பண்ணாங்க. அனைத்து நிகழ்ச்சியும் முடிஞ்சிருச்சு. இப்பொழுது மதிப்பீட்டாளர்கள் வந்து நம்மளையே கொஞ்சம் பேச போகிறாங்க. யாரும் போய் வேணாம். ஒரு 5 நிமிடம் காத்திருக்கவும், இந்த மதிப்பீட்டாளர்கள் பேச போகிறாங்க. போயிட வேணாம், யாரும் போயிட வேணாம். சதீஷ் அவர்கள் இப்பொழுது நம்மளிடையே ஒரு சில வார்த்தைகள் பேச போகிறார்கள். எல்லாருக்கும் வணக்கம், பொங்கல் வாழ்த்துக்கள். குழந்தைங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க, எல்லாருக்கும் தெரியும். தமிழ் உச்சரிப்புலேருந்து நகைச்சுவை உணர்வுலேருந்து எல்லாமே. அஃப்கோர்ஸ் நம்ம ராம்ஸோட நகைச்சுவையை பீட் பண்ண முடியல. சில்லுன்னு ஒரு பொங்கல் இருக்குன்னு ஒரு பாவம். ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. ஸ்டேஜ் யூஸ்லேருந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மட்டும் எடுத்துருக்காங்க. ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்ன்றது எனக்கு தெரியும். அதேமாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறதா இருக்கும், இல்லை கம்ப்ளீட் ஸ்டேஜ் யூஸ் பண்ணது, ஆடியன்ஸை பார்த்து பேசுறது, இது மாதிரி பல விஷயங்கள் அவங்க ரொம்பவும் தெளிவாக இருக்காங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் அருமையாக பண்ணியிருந்தாங்க, ஒவ்வொருத்தருமே அருமையாக பண்ணியிருக்காங்க. உலகம் யாவையும் தாமத வாக்களும் விலை கொடுப்பதும் அழகிலா விளையாட்டுறையான தலைவர் அண்ணவர் பேசுகிறார். உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு பொங்கல் நன்றி. அமெரிக்காவில் வந்து நமக்கு தமிழ் வந்து 3 விஷயங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று வந்து ஆஃபீஸில் பாஸை திட்டுறது, ஏன்னா அவருக்கு நம்ம மொழி புரியாது. 2வது வீட்டில் கணவன் மனைவியோட சண்டை போட்டுக்கிறதுக்கு, ஏன்னா அங்கே மொழி புரியும், நெய்பர்ஸ்க்கு புரியாது, இல்லை எங்கள் தமிழ் சவுண்டே எப்படி தான் இருக்கும், நாங்கள் சண்டை போட்டுக்கிறோம். 3வது இந்த மாதிரி குழந்தைகள் இவ்வளோ அழகாக தமிழ் பேசி நம்மளை என்டர்டெயின் பண்ணது, அது 3வது. நம்ம வந்து இப்போ வந்து உடம்பு அப்படிங்க யாக்கை, அது வந்து ஈக்குவலன்ட்டு நம்ம என்ன படிக்கிறோம். சில பேர் இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், என்னென்னமோ ப்ரொஃபஷன்ஸ், அது வந்து உடம்பு. அமெரிக்கா, சிங்கப்பூர், வெவ்வேறு ஊரில் இருக்கும். ஒன்றுலேருந்து இன்னொரு டக்கு டக்கு மாறிக்கலாம். அது நம்ம போட்டுக்கிற முறை. ஆனால் எல்லா மனசுலையும் இருக்கிற இதய துடிப்பு, நம்மளோட உயிர், மெரினா பீச்சில் துடிக்கிறது, மொரிஷியஸில் துடிக்கிறது, நியூஜெர்சியில் துடிக்கிறது, நாளைக்கு டிசியில் துடிக்க போகிறது, இங்கே மேடையில் துடித்த எல்லா துடிப்பும் தமிழ் அப்படிங்கிற நம்ம உடம்பு. இதில் வந்து அவங்க வந்து அவங்க வந்து என்னோட அக்ரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதில் ரொம்ப நோகாமல் நோக கும்பிட்ற வேலை எங்கள் வேலை பார்க்கணும், கை தட்டணும், ரசிக்கணும், மாறணும். இதில் ஒன்று நல்லா இருந்தது, ஒன்று நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லவே முடியாது. குறிப்பாக சிலது வந்து அவங்க அந்த ஃபஸ்ட் டீம் வந்து தனிச்சேவை, அலங்காரம், அந்த ஒற்றெழுத்துக்கள் கூட விடாமல் அழகாக அந்த போர்ட்டில் எழுதிருக்காங்க. அப்புறம் வள்ளுவன் தமிழ் அகாடமி டீச்சர்ஸ்க்கு வந்து 40% டிஸ்கவுண்ட். பயங்கர க்ரியேட்டிவிட்டி, பயங்கர க்ரியேட்டிவிட்டி. எவ்வளோ மாதம் வரணும்னு அந்த பேரண்ட்ஸோட ஹெல்ப், அவங்களே சொன்ன எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் கடைசியில் யூஎஸில் வந்து ஒரு பிரான்ச் வந்து ட்ரம்ப் டவரில் ஒரு பிரான்ச் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப ஹிலேரியஸாக இருந்தது. அப்புறம் எங்கள் அப்பா வந்து ஆஃபீஸில் வேலை செய்ய மாட்டாரு. ரொம்ப இட் வாஸ் வெரி நகைச்சுவையாகவும் இருந்தது, சிந்திக்க வைக்கலாமும் இருந்தது. ஒருத்தரோட ஒருத்தர் நல்லா இருக்கு. ராசி பலன், அடுத்த டீம் பாடல்களை எப்படி கொண்டு வந்து சேர்க்கறது, அது அப்புறம் அந்த போகர் பல்குடி,
எனக்கு ஆக்சுவலி கண்ணில் தண்ணி வந்துச்சு. ஒரு குழந்தை வந்து 1331 திருக்குறள் எது அப்படின்னு அத்தனை ஒரு குழந்தை கேட்டது. அவங்க தாய் தந்தையர்கள் எங்க இருக்கீங்களோ இந்த பொழுதில் பெரிது உகந்துக்கோங்க, ஏன்னா உங்கள் குழந்தை சான்றோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நிறைய எக்ஸ்ட்ரீம்லி கிரியேட்டிவ். அப்புறம் இந்த ரெண்டு ஆண்டிப்பட்டி ஐபேட் பட்டி டீம்ஸ் வந்து என்ன சொல்றாங்க, நான் விழா எழுந்து விழா எழுந்து கிரேசி மோகன் இந்த மாதிரி வேர்ட் பண்ணிச்சு நிறைய நம்மளெல்லாம் சிரிக்கிறது. அது இந்த வயசுலேயே அவங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ட்ரூலி ஹேட்ஸ்ஆஃப். அப்புறம் எங்களோட காஸ்ட்யூம்ஸாக இருக்கட்டும், விக்காக இருக்கட்டும், அண்ட் கடைசி டீம்லேயும் நிறைய அந்த டிமானிட்டைசேஷன் 500 ரூபா 1000 ரூபா எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த நிகழ்ச்சி நீங்கள் எங்களை வரவேற்பதுக்கு ரொம்ப ரொம்ப அண்ட் நிற்குமோ நிற்காதோ சாயமோ சாயாதோ அப்படின்னு தமிழை பற்றி யாருமே கவலைப்பட வேண்டாம். இவங்கெல்லாம் இருக்கும்போது தமிழ் இன்னும் 100 வருஷம் 1000 வருஷம் நன்றி. ரொம்ப நன்றி சிவா, ரொம்ப புட்டு புட்டு வச்சுட்டேங்க எல்லா அப்புறம் நிகழ்ச்சி விட்டு நல்லா சொன்னீங்க. அடுத்ததாக நம்மளுடைய பேச சந்திரன் அவர்களை அழைக்கிறோம். அனைத்து மதிப்பீட்டாளர்களுக்கும் ரொம்ப நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம், ரொம்ப நன்றி. அவங்க பேசுனதுலேயே தெரிஞ்சிருக்கோம் எந்த அளவுக்கு திறமையான மதிப்பீட்டாளர்கள், அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். நிகழ்ச்சியை முடிக்க போகிறோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரே இடத்துல பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க. நன்றியை ஆற்றுவதற்காக லட்சுமி அவர்களும் கூறுகிறார். நமது குழந்தைகள் அவர்கள் திறமையில் அருமையாக இருக்கும்